As-salam Ayyam ba'du shah Ayyambiya As-salam Ay hazrat-e khairil As-salam Az-zinat-e farsh-e zameen As-salam Ajan-she arsh-e As-salam Ay tajudar rehnuma As-salam Ay iftikhar halata Salli wa sallim ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin kama tuhibbu wa tarda bi an tusalli alayhi Alhamdulillahi Rabbil Alameen Rahmatan lil alameen, Raufur Rahim, Bashirun Nadir, Sirajul Munir, Taha Yasin, Muzammil Muddassir, Hameem, Taasim, Habeebullah, Noorullah, Aynullah, Ruhul Wujud, Muhammadur Rasulullah, Sallallahu Alaihi Wasallam, Asharraf Karam, Majjada wa Allam. Nayhu Kaman Abul Karim, Maulidul Karim, Meeladul Shareef, Eidul Akbar, Yomul Farha, Yomul Noor, Laylatul Noor, Eidul Noor, MashaAllah. Sarvalohar Chaharahiye, Anda Sarasarangalum Allah Jalla Shanahu Wa Ta'ala Wal, Takhleeq. செய்யப்படுவதற்கு அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவா அண்ட சராசாரங்களும் இல்லாமையில் இருந்து உருவாக்கி உரு கொடுத்து தரிபடுத்தி பரிபாலனை செய்வதற்கு காரண கர்த்தாவாகிய நம்முடைய ஆரோக்கிய இரட்சகராகிய இம்மையிலும் மறுமையிலும் நம்போன்ற மாபாவி தீபாவிகளை இரட்சித்து கிருபை செய்து காருண்யத்தோடு காத்தருள் புரியக்கூடிய ஒப்பற்ற உயர்மகா பேருபகாரராய் ஜொலி ஜொலிக்கும் எம்பெருமானார் சையதுல் முர்சலீன் ரஹமத்தன் லில் ஆலமீன் ஜத்தல் ஹசனி வல் ஹுசைனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம ஜதவல்லம் நாயகோமான் அவர்களின் மீலாது ஷரீஃபுடைய ஒளிமயமான இந்த ஞாயிறுப்பின் நேரம் திங்கள் இரவு அல்ஹம்துலில்லாஹ் நூறுன் அலா நூறாக என்று ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் உலா பிறை ஒன்று மாதத்தின் தொடக்க நாள் மூன் ஃபெஸ்ட் ஜமாதுல் உலா மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃபுடைய மகத்துவத்தை ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ணாம அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள் ஆஸ்மான்ல வானலோகத்துல எவ்வளவு உண்டோ அவ்வளவு மஹ்லூக்குகளும் அதுபோல அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள் பூலோகத்துல எவ்வளவு உண்டோ அவ்வளவு மஹ்லூக்குகளும் அர்ஷ் குர்ஸ் லவ்ஹு கலம்ல இருந்து ஜிப்ரயீல் மீகாயில்
كل انبياء مرسلين اولو العزم اسفياء صالحين جميع ملائكه جميع خلائقات வானலோகத்திலுள்ள எல்லா படைப்புகளும் பூலோகத்திலுள்ள எல்லா படைப்புகளும் மரம் செடி கொடி கல் கரடு புல்லு பூண்டு கடல் ரிவர் ஆறு குளம் மலை அத்தனை ஒரு படைப்பு மிஸ்ஸால ஜமீ மஹ்லூகாத் ஒரு படைப்பு கூட நீங்காமல் அத்தனை படைப்புகளும் ஒரு தர்ரசாத் ஒரு கடுகு அளவு நேரம் கூட ஸ்டாப் பண்ணாம நான் ஸ்டாப் மதுகு ஷரீஃப் செய்தாலும் கூட கியாமத் வரையிலும் அல்ல கியாமத்திலும் செய்தாலும் கூட மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் முஸர்ரஃப கரம் மஜத வாலம் நாயகமான் அவர்களுடைய அலுமத்துல் அலீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுமத்துல் அலீம் கத்மஹா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குதிரத்துக்கு எப்படி பிலா ஹத்தோ அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான ரசூல ரஹ்மத்தான ஷஃபிய உம்மத்தான நூறு முத்தலக்கான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மதுது வல்லம் நாயகமான் அவர்களுடைய அகுமத்துல் அதீமையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குதிரத்து எந்த அளவுக்கு விசாலமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் விசாலமாக அவ்வாறு இருக்குமே ஆனால் நம் போன்ற அற்ப பாவிகள் எப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக பேரொளி ஜொலி ஜொலிக்கும் அந்த பிரகாச தன்மைகளை ஹாலாத் ஷரீஃபை எந்த நாவு கொண்டு விவரிக்க முடியும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுவல்ல ஷானஹு தஆலா அவனன்று வேறு யாராலும் அறியப்பட முடியாத தெய்வீக பரம பொக்கிஷமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கரம் மஜத வல்லம் நாயகமான் அவர்கள் ஜொலி ஜொலித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம் குர்ஆனுல் கரீம் என்பது மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசத்து போல வேற எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் எந்த உலுல் அஸ்முக்கும் அல்லாஹ் தரல காரணம் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள மோஜிசத்திலேயே மிகப்பெரிய மோஜிசத்துல் குபரா அல் குர்ஆனுல் கரீம் மாஷா அல்லாஹ் இது நம்முடைய எல்லா இமாமியங்களும் நமக்கு படித்து தரக்கூடிய ஒரு ஹக்கான ஒரு ஹபர் ஷரீஃபா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்தி வல்லம் அவர்களின் மௌலிதுல் கரீமுடைய மதுகு ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் வாயிலாக அவனது இபாதுகளாகிய அல்லாஹுவின் அடியார்களாகிய நமக்கு ஹையுல் கையுமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனது மிகப்பெரிய பேருபகாரத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மாலுமாற்றி கொடுக்க நபீன் ஆயிசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்பியாக்கல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர மற்றைய நபிமார்களை பூரா வச்சு பார்த்தவன் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மௌலிதே மிகப்பெரிய அஜபானது மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தஹ்லீக் ஆதம் நபிக்கு மீலாது கிடையாது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலை காரணம் பிறக்கணும்னு சொன்னா உம்மா பாப்பா இருக்கணும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே அபுல் பஷர் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி என்ன எந்த ஆணும் கிடையாது எந்த பெண்ணும் கிடையாது இப்போ மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தஹ்லீக் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலீது கிடையாது ஆதம் நபி அவர்கள் நீங்க ஆதம் நபி அவர்கள் தவிர மற்றைய அம்பியாக்கள் ஆதம் அலி இஸ்லாமுடைய மக்கள்ல இருந்து ஈசா அலி இஸ்லாம் வரையிலையும் உள்ள எல்லா அம்பியாக்களையும் எடுத்து பார்த்தா ஈசா அலி இஸ்லாமுடைய மோனிதுல் கரீம் என்பது ஒரு அஜபானது காரணம் ஹசான்னா ஈசா நபி அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய உம்மு தையீபாவான பரிசுத்தமான தாயான ஹலரத்தினா
Hadratul Aqdas Siddiqa Maryam radiyallahu ta'ala anha avargal mashallah mulu zahidava sufiyava valiyava baytul qudus la mashallah riyadatale Allah jalla shanahu ta'ala avadiye vajhul karimaye murad seydu Allahuye tannudaye maqsoodaki avargal ibadatil eedupatti irunda bolude Allah jalla shanahu ta'ala Siddiqa Maryam radiyallahu anha avargal udaye Shanae Alagaki Maryam radiyallahu anha udaye Parishuddhamana and the Shanae Allah jalla shanahu ta'ala avargalude motta adiyargalukkum visheshamaga kaattum vannamaga Siddiqa Maryam radiyallahu anha avargale Jibrail alayhi salatu wassalam Sayyidul Malaika Roohulla Ameen Jibrail alayhi salatu wassalam avargale Allah jalla shanahu ta'ala avargale uttaravupadi Siddiqa Maryam radiyallahu ta'ala anha அவர்களிடத்தில் வந்து மாஷல்லா என்ன ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வழங்கின விஷயம் எல்லாம் சூரத்துல் மரியமுல அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டு ஆனா ரசூல் ரப்பிக்கு ரப்புடைய தூதராக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து மாஷல்லா ஈசா அலைஹி ஸலாமை மரியம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கிய விஷயத்தை குர்ஆன் தாக்கப்படுது இப்படிப்பட்ட அதாவது எந்த நபியும் எந்த ரசூலும் இப்படி என்ன ஒரு அஜபான ஒரு மொழிதா வரல நபீனா ரூஹுல்லா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டும்தான் மாஷா அல்லா இப்படி ஒரு அஜபான ஒரு மௌலிதுல் கரீமாக மாஷா அல்லா துனியாவுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவர் அனுப்பப்பட்டார் அப்படி அனுப்பிய ஈசா அலைஹி ஸலாத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தாரீஃப் செய்யல இந்த விஷயம் என்னன்னா மரியம் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு புள்ளைய கொடுக்க போறேன்னு அல்லாஹ் அனுப்பினது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் ஒண்ணு இல்ஹாமுல் ஹக் கொடுக்கல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹமுல்லாவி மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிரசவித்த பொழுதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு ஈசா நபியுடைய மூஜிஸத்தாக சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கராமத்தாக ஈசா நபியை அல்லாஹ் பேச வச்சான தவிர ஈசா நபியை தாரீஃப் அல்லாஹ் செய்யல ஜனங்கள் எல்லாம் மரியம் ரலியல்லாஹு அன்ஹாட்ட எப்படி குழந்தைன்னு கேட்கும்போது அல்லாட உத்தரவு நீங்க இஷாரா செய்யுங்க பிறந்த புள்ள என்ன தொட்டியில கிடக்குது நபீனா ரூஹுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜனங்கள்லாம் என்ன சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இஷாரத்துப்படி ஈசா நபிட்ட போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பேச வச்சா இன்னி அப்துல்லாஹ் நான் அல்லாவுடைய அடிமை நான் அல்லாவுடைய அவதாரக்கர் ஆதானியல் கிதாப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கான் ஜாலனி நபியா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன நபியா கேட்கிறான் எல்லா தாரீஃபும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈசா நபியே நபியாக்கியிருக்கிறது வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல் ஆக்கியிருக்கிறது எல்லா சப்ஜெக்டும் முழு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாரிஃபத் ஈசவி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முழு மாரிஃபாவும் இங்க யாரு செய்யறா மாஷா அல்லா ஈசா அலை இஸ்லாமே செய்யறாங்க மாஷா அல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்யற இஹ்வத்துல் ஈமான் மிக மிக நாம என்ன ரொம்ப தவஜ்ஜுஹோட கவனிக்கணும் மாஷா அல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழுமத்துல் அலீம் ஸல்லல்லாஹு அலீம் ஷான் மாஷா அல்லா ரசூலுல்லாஹி அலீம் ஷான் மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஜலாலா கலாமுல்லாஹ் வஹிய குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நாம கொஞ்சம் முழு தவஜ்ஜுஹோட ஷுஹூது பண்ண மாஷா அல்லாஹ் நமக்கு வேற எந்த துனியாவுடைய ஆஹிரத்துடைய ஜன்னத்துடைய எந்த இஷ்டமும் தேவைப்படாது முழு நம்முடைய இஷ்டமும் முஹம்மது ரசூலுல்லாஹி மாஷா அல்லாஹ் அப்படி நமக்கு ஆக்கி அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
அவர்களோட ஃபுல் தாரீஃபும் ஈசானபியை பத்திய எல்லா எக்ஸ்பிளைன் யாரு செய்யறா? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்யறாங்க மாஷா, அல்லாஹ் செய்யற மாஷா. ஆனால் இது யாருங்க? ரூஹுல்லா. இப்ப வாங்க மாஷா அல்ல ஹபீபுல்லாட்டு நூருல்லாட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் செய்யற மாஷா. எப்படி? லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும். அல்லாஹு அக்பர். அவர்கள் அங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், இன்னி அப்துல்லா நான் அல்லாட அடிமை, தானியல் கிதாப் அல்லாஹ் எனக்கு வேதம் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் என்ன நபி ஆக்கியிருக்கிறான், எல்லா விஷயமும் ஈசா நபி அல்லாஹ் பேச வைக்கிறான். ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலரத்துல் குதுசியாவுடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் வரும்போது என்ன செய்யறான்? அவன் பேசுறான் திட்டமாக உறுதியாக, கன்ஃபார்ம்டு கது திட்டமாக உறுதியாக மாஷா அல்லா அல்லாவுடைய திருத்தூதர் சையதுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மஜத வல்லம் நாயகம் அவர்கள் மீன் அன்ஃபுஸிக்கும் உங்களுக்கு மத்தியில, உங்களுக்கு மத்தியில பஷரி லிபாஸ்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூர் பஷரி லிபாஸ்ல மாஷா அல்லாஹ் உங்களுடைய அன்ஃபுஸுக்கு மத்தியில மாஷா அல்லாஹ் தஷ்ரீஃப் ஆகிருக்குது மாஷா அவர்கள் என்ன உங்களிடத்துல மிக்க மகா கௌரவத்திற்குரியவர்கள். நீங்க சிரமப்பட்டா அவங்களால பொறுத்துக்க முடியாது, நாம கஷ்டப்பட்டா கண்மணி நாயகத்தால தாங்க முடியாது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி கலிமத்துல் ஹக்கை நாவால் சொல்லி கல்பால் உண்மை விசுவாசம் கொண்ட முஃமினீன்கள் பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவூஃபாஹும் ரஹீமாஹும் இருக்கிறாங்க மாஷா. எல்லா தாரீஃபும் யாரு செய்யறா? அல்லாஹ் செய்யறான். சுப்ஹானல்லாஹ். அங்க ஈசா நபியே செய்யறாங்க மாஷா, அங்க மாஷா அல்ல ஈசா நபியே செய்யறாங்க மாஷா அல்ல, இங்க யாரு செய்யறா? ரப்புல் ஆலமீன் செய்யறாங்க. இங்க யாரு செய்யறா? ரப்புல் ஆலமீன் செய்யறா மாஷா. விளங்குதுங்களா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயக குமாருடைய மௌலிதுல் கரீம் மீலாத ஷரீஃப். ஏன்னா வார வாரமா ரசூலுல்லாஹி மீலாத் வார வாரம் இல்லம்பா. மூமினுக்கு என்ன தர்ரஸா ஜமீஸா எல்லா நொடி பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃப் கொண்டாடுறதை விட என்ன மூமினுக்கு மிகப்பெரிய இபாதா வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மகா சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய மகா பரிசுத்தமான அன்பையும் அருளையும் பெரும் கருணையும் அவனுடைய பெரும் திரு பொருத்தத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மேலான அமாலுல் ஹசனாத்தில் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மஜத வல்லம் நாயக குமாருடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் ஈதுல் அக்பர் யோமுல் ஃபர்ஹாவை நாம் இக்ராம் தஅலீம் தக்ரீம் செய்யறது போல என்ன தௌகீர் செய்யறது போல மிகப்பெரிய இதை விட மிகப்பெரிய அமல் வேறு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம் ஹாசிலாக்குறோம் மாஷா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹு ஷரீஃபை விட என்ன உயர்வான அமல் வேறு ஒன்றும் கிடையாது. காரணம் என்னங்க? அது நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற மாஷா. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுற கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அவர்களே அல்லாஹ் பேச வைக்கிறார் மாஷா. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷான் வரும்போது மாஷா ஹபீபே நான் பேசுறேன்னு அல்லாஹ் பேசுறான் மாஷா.
ஈசானபியுடைய மதுகு மாஷால்லா பெத்லஹமில் மாஷால்லா ஒலிக்கின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மதுகு மாஷால்லா அரிஷி மொஹல்லால ஒலிக்கின்றது. ஈசா அலை இஸ்லாமுடைய மதுகு மாஷால்லா பைத்துல்லஹம் பெத்லஹம் அங்க ஒலிக்குது, அங்க கேக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மதுகு சரீஃப் மாஷால்லா அரிஷி அலீமுல கேக்குது. எவ்வளவு பெரிய யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுறேன், அந்த தௌஃபீக்கா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஃபிதா கரோவி அபி உம்மி சைதி மௌலாய் யா ரசூலுல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு தடவை சொல்றது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையிதினா முஹம்மத் வஆலா ஆலி சையிதினா முஹம்மத், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸலவாத்துல் கலீம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கரம் மஜித வஅலம் நாயக கோமான் அவர்களின் மௌலிதுல் கரீம் மீராது ஷரீஃப் ஈதுல் அக்பர் யோமுல் ஃபர்ஹாவுடைய நூறானி அஹ்பாராத் மாஷா அல்லாஹ். முழு குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் என்னங்க, முழு மதுஹ ரசூல் தான் குர்ஆன். ரசூலுல்லாவுடைய மிகப்பெரிய மதுஹ ஷரீஃப் தான் குர்ஆன். சாலிஹீன்கள், அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், குத்துபுமார்கள், ஹவுசுமார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் மதுஹு ஷரீஃப் சொன்னால் அது மௌலிது ஷரீஃப், நஷீது, அபியாத், மதுஹு, நாத் இப்படிலாம் சொல்லுவோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் அலீமுல் பேரில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் மதுஹு முபாரக் செய்தார். அதுக்கு பேர் என்ன? குர்ஆனுல் கரீம், ஃபுர்கானுல் அலீம், குர்ஆனுல் மஜீத், ஃபுர்கானுல் ஹமீத். அவர்களுடைய மீலாது ஷரீஃப், மௌலிதுல் கரீம், அவருடைய அலீமு ஷான பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனே பயான் செய்யறா மாஷா அல்லாஹ், அவனே பயான் செய்யறா மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃப் ராத்திரி திங்கக்கிழமை ராத்திரிமா, எல்லா வீக்லயும் எல்லா நாளும் எல்லா வருஷம் முழுக்க எல்லா திங்கக்கிழமை ராத்திரியும் இன்னைக்கு கண்மணி நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுடைய இரவை நான் கௌரவிக்கிறதுக்காக குளிக்கிறேன்னு நீங்க மசாலா குளிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ன உங்களால் முடிஞ்ச ஸலவாத்து ஸலாம் ஓதுனீங்கன்னு சொன்ன மாஷால்லா வாழ்க்கையில தீராத நோயும் தீரும், மாறாத பிணியும் மாறும், அகலாத கவலைகளும் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் எல்லா விதமான மசாயிபாட்டுகளும் முசீபத்துகளும் துன்யவி உஹ்ரவி எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை விட்டு ஹாரிஜாக்கி எல்லா சஆதத்தையும் சஆதத்து தரைன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் நமக்கு ஆதாஸ். ஆனால் ஜாஹிலுங்கள் என்ன, சில முட்டாபை இருக்கிறான், புரியுதா, அவன் அவனும் உருப்பட மாட்டான், அடுத்தானே உருப்பட விட மாட்டான். இப்படிப்பட்ட அவளுக்கு என்ன, ஏதாவது ஒன்று கூட கொண்டு பேசிட்டு இருப்பான். முட்டாள்களுடைய ஹமுக்காவுடைய பேத்திரம் எப்போதுமே காதில் வாங்கக்கூடாது, விளங்குதா? நமக்கு யார் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், இங்கே ஈசா அலை இஸ்லாம் ராமத்துல ஆலம் இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாமுடைய மீலாது ஷரீஃப் பற்றி மாஷா அல்லாஹ். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வருகையே அஜபு, ஆச்சரியம், பிறப்பே ஆச்சரியம், ஆச்சரியமான பிறப்புல பிறந்த ஈசா நம்பியை பத்தி அல்லாஹ் அவன் வல்லமையை கொண்டு அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு ஈசா நம்பியை அவங்களையே அல்லாஹ் பேச வைக்கிறான். அவர்களுடைய அவுமத்தோட அவதையும் வரும்போது அது என்ன, ஈசா நம்பி மாதிரி எத்தனை கோடி ஈசா வந்தாலும் மூசா வந்தாலும் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம் பக்கத்துல யாரும் போக முடியாது. மாஷா அல்லாஹ் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலீமு ஷான மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். குர்ஆன் ஷரீஃப்ல எங்க எடுத்து பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் என்னங்க, ரசூலுல்லாவுடைய மருது ஷரீஃபுடைய அந்த ஷான் வரும்போது அல்லாஹ் பேசுவான். மாஷா அல்லாஹ்
மற்ற அம்பியாக்களுடைய விஷயம் வரும்போது அந்த நபிமார்களையும் அல்லாஹ் பேச வைக்குவான். மற்ற அம்பியாக்களுடைய விஷயம் வரும்போது மசாலா அவங்களையும் அல்லாஹ் பேச வைக்குவான். ரஹமத்துல்லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷானுல் கரீம் வரும்போது மசாலா அல்லாஹ் ரசூலுல்லாஹை என்ன செய்ய மாட்டான், அங்க ஹுத்பாத் யாரு ஹுத்பாத்தா இருக்கும், அல்லாஹுடைய ஹுத்பாத்தா இருக்கும். கவுல் அல்லாவுடைய கவுலா இருக்குமா சார், சொல்லு அல்லாடே சொல்லா இருக்கும், பேச்சு அல்லாடே பேச்சா இருக்குமா சார். மற்ற அம்பியாக்கள் விஷயம் வரும்போது அது அவங்களே அல்லா பேசணும், நீங்களே பேசுங்க. அப்ப ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்லிஸுல் நாயகத்துவமான் அவர்களுடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் ஈதுல் அக்பர் ஈது நூர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான பிறந்த நாள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவன் நமக்கு பயான் செய்து தர்றான் மாஷா. லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும், லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும், திட்டமாக உறுதியாக அல்லாஹ்வுடைய திரு தூதரான ரசூல் ரஹ்மத் உங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். யார் பேசுறா, அல்லாஹ் பேசுறா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது ஷரீஃப அவன் பேசி மாஷா அல்லாஹ் எந்த நபி எந்த ரசூல் எந்த உலுல் அஸ்முடைய மீலாதும் மௌலிதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது மௌலிதுக்கு ஈக்குவலாக எந்த நபியுடைய மீலாது மௌலிதும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹி இஸ்லாம் தஹ்லீக்கில் இருந்து துனியாவுக்கு வந்த முதல் ரசூல் நூஹ் அலி இஸ்லாமில் இருந்து அல்லாடே ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாமில் இருந்து அல்லாடே கலீம் முசா அலி இஸ்லாமில் இருந்து அல்லாடே ரூஹ் ஈசா அலி இஸ்லாமில் இருந்து யாராக இருந்தாலும் சரி தான் அவங்கள மீலாது மௌலிது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜ்லிஸுல் நாயகத்துவமான் அவர்களுடைய மீலாது மௌலிது போல் மாஷா அல்லாஹ் பரக்கத்தும் ஷராஃபத்தும் அதுமத்தும் நூறானியத்தும் நிறைந்த மீலாது மௌலிது எந்த நபி எந்த ரசூலுடைய மீலாது மௌலிது. அதே போல் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது மௌலிது கரீமில் முக்கிய அங்க முக்கிய பங்கில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது ஷரீஃப்னு சொன்னா அதுல மெயினானவங்க யார் மாஷா அல்லாஹ், நாயகத்துடைய சங்கையான பாப்பா நாயகமும் மகா சங்கிக்குரிய உம்மா நாயகமும் செய்தனா சையதுல் அவுலியாய் சையதுல் அஸ்வியாய் அல் வலி அக்பர் அல் விலாயத்து அல்உமா சையதுனா அப்துல்லா அலி சையதுல் முத்தஹரீம் நூருல் முகத்திஸீன் அல் விலாயத்து அல்உமா உம்ம சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன் மௌலாதினா ஆமினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது ஷரீஃப் தன்னிகரற்ற தனிப்பெரும் பிரகாசத்தில் இருக்குதோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான உம்மாவும் வாப்பாவும் மாஷா அல்லாஹ் எல்லா அம்பியாக்களுடைய எல்லா ரசூல்மார்களுடைய எல்லா உலுல் அஸ்முடைய உம்மா வாப்பாவை விட மாஷா அல்லாஹ் மகா அஃதல் மகாமில் இருக்கிறாங்க யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பான உம்மாவும் வாப்பாவும் மாஷா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பான உம்மாவும் வாப்பாவும் மாஷா அல்லாஹ், சைதுனா அப்துல்லா நாயகம் செய்த ஆமினா நாயகி இவர்கள் மகத்துவம் மசாலைன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாது ஷரீஃப நமக்கு சொல்லி தர்ற அதே ஆயத்து ஷரீஃப்லே நமக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன் கரீமைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நசீரைன் ஷஹீதைன் சயீதைன் கரீமைன் அலீமைன் முபாரக்கைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லா ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலீமு ஷானையும் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லும் அல்லாஹ் துனியால வந்த எந்த நபி ரசூலுடைய மீலாது மௌலித பத்தி அல்லாஹ் பேசல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித சரி பத்தி அல்லாவே பேசுறான்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதுன்னு சொன்னா நாயகம் மாஷா அல்லாஹ் நாயகோமான் குழந்தை வடிவுல எம்பெருமான் உலகத்தில் பிறக்கிறாங்க, இப்படி பிறக்கிறாங்கன்னு சொன்ன மாஷா அல்லாஹ் அங்க முக்கியமான
முக்கியமான பங்கு யாருக்கு? நாயகத்தில் சிறப்பான உமாக்கும் வாப்பாக்கும் தானே மனுஷா இல்ல, உமாக்கும் வாப்பாக்கும் தானே மனுஷா இல்ல. அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். ஆனா ஹைருக்கும் நப்சா வ ஹைருக்கும் அபா, ஆனா ஹைருக்கும் நப்சா, உங்க எல்லாருடைய மொத்த மனித சமுதாயத்திலையும் என்னை விட மகா சிறப்புக்குரியவர் யாரும் இல்லை. அது சத்தியம். எல்லா ஹைருடைய பிறப்பிடம் முகமது ரசூல்லாவுடைய நாரன் சரீஃபுடைய தாத்து தான் மாஷா. அப்படி இருக்கும்போது மாஷா அல்லா ரசூல்லாவோட யாரை சிறந்தவர் ஒருத்தரும் கிடையாது மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹைர ஹல்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அதே போல் நாயகம் அடுத்து நமக்கு என்ன சொல்லி தராங்க? வ ஹைருக்கும் அபா, அந ஹைருக்கும் நஃப்ஸா வ ஹைருக்கும் அபா. உங்க எல்லா உம்மா பாப்பாவுடையும் ஏ உம்மா பாப்பாவை போலன்னா மகா விசேஷமானவங்க யாரும் கிடையாது மாஷா. சேதனா அப்துல்லா நாயகம் சேதா ஆமினா நாயி அலையும் சலாத்து வசலாம் அவர்களுடைய அல்மத்து ஷரீஃப் எப்படி இருக்குது மாஷா அல்லா? எந்த நபி ரசூலுடைய எந்த நபி ரசூலுடைய உம்மா பாப்பாக்கு இல்லாத மகத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான உம்மா நாயகிக்கும் வாப்பா நாயகத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் மாஷா. புரியுதுங்களா? விளங்குது மாஷா அல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான ரசூல் ரஹ்மத்தான ஷஃபீ உம்மத்தான நூறு முத்லகான ரூஹுல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்தவாலம் நாயகோமான் அவர்களுடைய மகா மகத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா கலாமுல்லாஹ்வின் மூலமாக முஃமினீன்களான அல்லாஹுவின் அடியார்களான கண்மணி நாயகத்துடைய உஷாக்குகளான உலாம்களான குத்தாம்களான நமக்கு இபாதுகளான நமக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தல்கீன் செய்கின்றான், இர்ஷாத் செய்கின்றான், அல்லாஹ் நமக்கு படித்து தருகின்றான் மாஷா. رحمت للعالمين صلى الله تعالى عليه واله وسلم وشرف كرم مجد العالم نائب قمان அவர்களே اهل بيت اطهار سيده العالمين قبض المصطفى فاطمه البتول عليها الصلاه والسلام امير المؤمنين مولى العالمين علي بن ابو طالب عليه الصلاه والسلام امام الاكبر سيدنا حسن مجتبى عليه الصلاه والسلام امام علي مقام سيدنا حسين عليه السلام آل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم அவர்களே அன்வார் குதுசிய ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான இந்த புனித குடும்பத்துடைய மகத்துவத்தையும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவனுடைய கலாமுல்லாஹ்வின் மூலமா என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு படித்து தருகின்றான் மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுபைத் அத்ஹார் மீது நாம் மஹப்பத் வைப்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா குர்ஆன் மூலமாக நமக்கு ஃபர்வாக்கி இருக்கின்றான் என்பதை நம்முடைய இமாமாகிய இமாமுனா அஷ்ஷைஹுல் ஆலம் அல் குத்புல் உஜூத் இமாமுல் அஇம்மா அஷ்ஷைஹ் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபி அல் குரைஷி ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க ஷாஃபி அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மஹம்மத் வைக்கிறது மாஷா அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன வைத்திருக்கிறான் அதை ஃபர்பாக்கி இருக்கிறான் சொல்லி மாஷா அல்லாஹ் நமக்கு ஃபர்பாக்கி இருக்கிறான் மாஷா. இப்படிப்பட்ட அஹ்லுபைத் அத்ஹாருடைய பரிசுத்த பாரம்பரியத்தில் பதினேழாவது தலைமுறை பேரராக இந்த உலகத்தில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையிதுனா வ குர்ரத்து அயுனுனா வ மர்ஜானா
سيد احمد الكبير الرفاعي الحسيني رضي الله تعالى عنه رفاعي نايا ما شاء الله رفاعي نايا توليا شنگيانا اروس مبارك توليا புனிதமான மாசமாக இந்த ஜமாதுல் ஊலா இந்த மாதம் மாசம் இன்னைக்கு தலைப்பறை மூணு ஃபர்ஸ்ட்னு சொன்னோம்ல அப்போ கண்மணி நாயகத்துறையே ஒளிமயமான பேரப்புல ரிஃபை நாயகம் அவங்களுடைய மகத்துவத்தையும் நாம் என்ன செய்யணும் பேசணும் அல்லவா சுபஹானல்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னா தபலீக் ஜமாத்துடைய முக்கியமான அமீர் இன்னைக்கு உலகம் பூரா தபலீக் ஜமாத்து போகுது இந்த தபலீக் ஜமாத்துல வாசிக்கக்கூடிய ஃபலாயுதுல் ஆமால்னு சொல்லக்கூடிய புஸ்தகம் அமல்களின் சிறப்புன்னு இந்த அமல்களின் சிறப்புன்னு சொன்ன கிதாபுலேயே அந்த கிதாபுடைய முசன்னிபான ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா காந்தலவி பதிவு செய்யறாப்புல இந்த விஷயத்தை வாசிக்கணும் நம்முடைய எல்லா இமாமியங்களும் எல்லா அவுலியாக்களும் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் எதுக்கு சொல்லணும் சொன்னா தபலீக ஆளுகளும் கூட இதை மறுக்கல அவர்களும் கூட மாஷாலா இதை எடுத்து பிரஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பிரபலமான விஷயம் மாஷாலா சுல்தான் வாரிஃபின் தாஜுல் முகர்ரபீன் நாயிப் அவுல் ஆலம் சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருக்கரம் ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருக்கரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த திருக்கரத்தை அவனுடைய சொந்த திருக்கரம் என்று குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபத்ர் மாஷாலா எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம் என்று சஹாபாக்களை பார்த்து உங்களோட கைக்கு மேல அல்லாஹ் திருக்கரம் இருக்கு எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம் புரிஞ்சா உங்க கைக்கு மேல என்ன அல்லாஹ் திருக்கரம் இருக்குன்னு சொல்லி சொன்னானோ அந்த திருக்கரமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக பேருடைய ஜொல்ஜொலிக்கும் திவ்ய திருக்கரத்தை மாஷா அல்லாஹ் என்ன ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஃபாய் நாயகத்துக்கு தந்து மகிழ்ந்தார்கள் ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் முத்தி ஆனந்த பரவசம் அடைந்தார்கள் மாஷா அல்லாஹ் இதுக்கு யாரு சாட்சியா இருக்கிறா ஹவுசுல் ஆலம் மாஷா ரிஃபாய் நாயகம் அவர்கள் ஆயிரக்கணக்கான முரீதுங்களோடு மதீனா முனவராக்கு வந்து மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் ரூஹுல் வுதூ محمد رسول الله صلى الله تعالى عليه واله وسلم شرف كرم مجد والله نايه قومانوديه روبت منور حضرت القدسية مواجهة مقدسة بيرند ما شاء الله கண்மணி நாயகத்துடைய இஷ்கில் பேரின்ப காதலில் துடிச்சு ما شاء الله صلى الله عليه وسلم صلوات سلام காணிக்கியாக்கும் போது ما شاء الله பைத்தும் படிக்கிறாங்க ஷேரும் சொல்றாங்க நாயகமே நான் பசராவில் இருந்து கொண்டு என்னுடைய ரூஹை ஒவ்வொரு கணமும் தங்களுடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்யத்திற்கு ஒரு பாத புஷ்பங்கள் பட்ட புனித பூமியை முத்தமிட்டு வரும்படி என் ஆன்மாவை அனுப்பிக்கொண்டே இருந்தேன் சலாம் சொல்லி மாஷாஅல்லாஹ் இப்ப பூத உடலோடு வந்து தங்களுடைய தெய்வீக திவ்ய திருக்கரத்தை முத்தமிட துடிக்கின்றேன் எம்பெருமானே தங்களுடைய அருள்கரத்தை தந்து பேருபகாரம் செய்ய வேண்டும் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக சையிதி ஜெல்தி யா ரசூலுல்லாஹ் அன ரிஃபா நாயகம் அவர்கள் தன்னுடைய இஷ்கை பேரின்ப அந்த பாசத்தை பிரியத்தை காதலை வெளிப்படுத்தும் பொழுது வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா வலதி வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா வலதி என்று சலதாலசன் அவர்கள் ரிஃபா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன மறுபடி ஜவாபு தந்து மாஷா அல்லாஹ் அவர்கள் திவ்ய திவ்ய திருக்கரத்தை தந்து மகிழ்ந்தார்கள் மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகம் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தேவிய திவ்ய திருக்கரத்தை முத்து மகிழும் பொழுது அந்த திருக்காட்சியை கண்குளிர நானும் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்தேன்னு சொல்லி யாரு ஷாஹித் ஆகுறாங்க யாரு சாட்சி ஆகுறா ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் சையதுனா அப்துல் காதர் ஜிலானி அல் ஹசன் அல் ஹுசைன் நாயகம் ஹவுசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் சாட்சி ஆகுறாங்க சரியான மாசம் இந்த மாசம் அதே போல மாஷாஅல்லாஹ் 10வது தலைமுறை பேரப்புள்ள
காரண சமுத்திரமான காருண்ய கடலான காதலோடி கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ தோஜஹான் நாகூர் எஜமான் பாதுஷா நாயர் அவர்களை பெற்றெடுத்த மாதா பிதாவான எஜமான் பாதுஷா நாயத்துடைய அருமை வாப்பா நாயர் குத்துபு ஜமான் ஹவுசுல் அவான் ஆல ஹவுசுல் ஆலம் சிவத்த ஹவுசுல் ஆலம் சீதன ஹசன் குதுசி அல் ஹசன்